वेलकम टू फर्स्ट क्लास ट्यूशन सेंटर दिस इज प्रकाश அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து எல்லா கிளாஸ் பார்த்துட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது எக்சர்சைஸ் 2.6 கடைசியா 2.6 பார்த்திருந்தோம் அதோட கண்டினியூ நீங்க பார்க்க போறோம் நிச்சயமாக இந்த வகுப்புகள் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் நம்புறேன் இருந்ததுன்னா மறக்காம ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துலயே பெல் பட்டன் இருக்கும் பிரஸ் பண்ணிருக்கும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் கிடைக்கும் கிளாஸ் பார்க்கலாம் क्वेश्चन नंबर 9 एक्सरसाइज 2.6 क्वेश्चन नंबर 9 A man repays a loan of ₹65,000 by paying ₹400 in the first month and then increasing the payment of ₹300 every month. How long will it take for him to clear the loan? Question alla gunchino. Oru thoda enna pandrarana oru 65,000 loan vandu clear pandrar. Vaanga loan edho loan vandu clear pandradhukku 65,000 loan. அந்த லோன் வந்து முதல் மாசம் என்ன கொடுத்துட்டா பாருங்க பே ₹400 இந்த ஃபர்ஸ்ட் மந்த் முதல் மாசம் ₹400 கட்டறாரு அண்ட் தென் இன்கிரீசிங் தி பேமெண்ட் ஆஃப் ₹300 எவ்ரி மந்த் ஒவ்வொரு மாசமும் ஈச் 300 ஃபர்ஸ்ட் இனிஷியல் பேமெண்ட் ஸ்டார்டிங் பேமெண்ட் ₹400 பே பண்றாரு அதுக்கு அடுத்து வர மாசம் செகண்ட் மாசம் வந்து ₹400 பிளஸ் ₹300 ₹700 அது தேர்ட் மந்த் வந்து இன்னொரு ₹300 1000 இப்படியே பே பண்ணிட்டு போறான் இந்த 65000 ரூபீஸ் கிளியர் பண்றதுக்கு ஹவ் லாங் will it take எவ்வளவு டைம் ஆகும் இந்த 65000 ரூபீஸ் வந்து அந்த லோனை கிளியர் பண்றதுக்கு எவ்வளவு டைம் தேவைப்படும் அப்படிங்கறத क्वेश्चन நல்லா கவனிச்சிட்டோம் இப்போ ஃபர்ஸ்ட் மாசம் ஃபர்ஸ்ட் மந்த் அந்த T1 னு வெச்சுக்கலாம் T1 அப்படினு வெச்சுக்கலாமா வந்து ஃபர்ஸ்ட் மாசம் வந்து ₹400 ரூபீஸ் T1 T2 அப்படிங்கிறது இந்த 400 பிளஸ் இரண்டாவது மாசம் என்ன பண்றாரு அடுத்து ஒவ்வொரு மாதமும் எவ்ரி மந்த் ஹி தி பேமெண்ட் பை ₹300 எவ்ரி மந்த் இன்கிரீசிங் தி பேமெண்ட் ஒவ்வொரு மாசமும் ₹300 எக்ஸஸ் சோ 400 பிளஸ் 300 700 T3 இந்த 700 பிளஸ் 300 1000 இல்லையா இப்போ நமக்கு 400 700 1000 இப்படியே போயிட்டு இருக்கு இது ஒரு ஏபி தானே ரொம்ப ரொம்ப ஈஸி இது ஒரு ஏபி ஏன்னா the difference is same அதாவது காமன் டிஃபரன்ஸ் இஸ் சேம் 700 minus 400 300 1000 minus 700 300 the common difference is same it is an ap இது வந்து ஒரு ஏபியா நம்ம ஃபார்ம் பண்ணோம் இப்படியே போயிட்டு இருந்தா இவர் இந்த 65000 கட்டிறதுக்கு எத்தனை மாசம் ஆகும் T1 T2 T3 இப்படியே போயிட்டு இருந்தா T எத்தனை மாசம் ஆனா இந்த 65000 ரூபீஸ் அவர் வந்து பே பண்றதுக்கு எத்தனை மாசம் ஆகும் அப்படிங்கறத क्वेश्चन இப்போ A = 400 A னா ஃபர்ஸ்ட் எல்லாரும் தெரிஞ்சிருக்கும் B = 300 D300 தான ஒவ்வொரு மாசமும் 300 ஆட் பண்ணிட்டே இருக்கோம் இல்லையா அதனால 300 அப்ப D வந்து 300 SN னா கடைசியா வர வந்து அந்த எவ்வளவு லோன் அமௌண்ட் எவ்வளவு 65 அது வந்து SN கம்ப்ளீட் பண்றது SN 65000 நம்பர் ஆஃப் இயர்ஸ் நமக்கு தெரியாது இது கண்டுபிடிக்கணும் நம்பர் ஆஃப் இயர்ஸ் ஆ மந்த்ஸ் ஆ என்னன்னு தெரியாது அத வந்து நாம கண்டுபிடிக்கணும் இப்போ என்ன ஃபார்முலா SN n/2 2a + n - 1 d இதானே ஃபார்முலா SN n/2 2a + n - 1 d n தெரியாது நம்ம கண்டுபிடிக்க போறோம் by 2 2 a தெரியும் a மேல எழுதிக்கிற 400 + n தெரியாது கண்டுபிடிக்க போறோம் minus 1 into d வந்து 300 equal to the sn எவ்வளவு பேரும் மேல 65000 நல்லா கவனிக்கணும் இந்த ஃபார்முலா இது வந்து ஃபார்முலா n/2 into 2a plus n minus 1 into d a3 400 first ap ஃபார்ம் பண்ணோம் இந்த क्वेश्चन வச்சு ap ஃபார்ம் பண்ணோம் ஃபர்ஸ்ட் மாசம் ₹400 கட்டறாரு அதுக்கு அடுத்த மாசம் அவரோ 300 ஆட் பண்றாரு 700 கட்டறாரு மூணாவது மாசம் 1000 பே பண்றாரு இப்படியே பண்ணிட்டு இருந்தா 65000 ரூபீஸ் பே பண்றதுக்கு எத்தனை காலம் ஆகும் இதுதான் क्वेश्चन இதுல a வந்து 400 d
D300 SN கடைசியா ஒரு கட்ட போற அமௌண்ட் வந்து முடிக்க போற அமௌண்ட் 65000 நம்பர் ஆஃப் ESR मंथ्स நமக்கு தெரியாது அதான் கண்டுபிடிப்போம் அதனால n அப்படியே வெச்சுக்கலாம் ஃபார்முலா SN n/2 2a + n - 1 d இதுல 2 a தெரியும் 400 n தெரியாது n - 1 d தெரியும் n/2 அப்படியே வெச்சுக்கலாம் SN ஆன்சர் கொண்டு போய்டோம் இப்போ இந்த உள்ள 2 இருக்கு இல்லையா இந்த 2 வந்து இங்க இதாவது இது என்னவா இருக்கு டிவைட் இருக்கு இந்த சைடு வரப்போ ஷிஃப்டிங் டு RHS மல்டிபிள் டிவைட் ஷிஃப்டிங் டு RHS மல்டிபிள் சோ இங்க என்ன இருக்குன்னா n பிராக்கெட்ல 400 into 2 800 plus n into 300 300 n 1 into 300 300 நல்லா கவனிக்கணும் 400 into 800 n into 300 300 n minus 1 into 300 minus 300 முன்னாடி ஒரு n மட்டும் தான் இருக்கு equal to இதோட இந்த 2 இருக்கு இல்லையா இது ஒண்ணா தான் வரப்போ மல்டிபிள் ஆகும் 65000 into 2 equal to 1,30,000 so n into 300 plus 500 எப்படி வேணா எழுதிக்கலாம் 800 minus 300 எவ்வளவு 500 சரி 800 minus 300 வந்து 500 plus 300 800 minus 300 500 அப்புறம் 300 n equal to 1,30,000 இப்போ n உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கலாமா 500 into n plus 300 n into n 300 n square equal to 1,30,000 இப்போ ஒரு ஆர்டர் எழுதிக்கலாமா 300 n square plus 500 n then set பண்ணுவோம்ல left side minus 1,30,000 equal to 0 ஒண்ணுமே இல்ல ரொம்ப 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 ஈஸி நல்லா நம்ம முதல்ல இந்த n இந்த 2 நம்ம கூட மல்டிப்ளை பண்றோம் அப்புறம் n உள்ள வந்து மல்டிப்ளை பண்றோம் அப்புறம் எல்லா ஆர்டர் எடுத்து இப்ப இதுக்கு ஃபேக்டர் எடுக்கலாம் அதுக்கு முன்னாடி நாம இது ஷார்ட் பண்ணலாமா சிம்பிளிஃபை பண்ணலாமா இதுல ஒரு 2 0 இதுல ஒரு 2 0 கட் பண்ணிக்கலாம் இதுல ஒரு 2 0 கட் பண்ணிக்கலாம் சோ 3n square plus 5n minus 1300 equal to 0. எல்லாமே 2 0 கட் பண்ணிட்டேன் n divided by 100 போட்டுட்டோம் காமன் எடுத்துக்கலாம் இப்போ இதுக்கு ஃபேக்டர் எடுக்க முடியுமா செக் பண்ணலாம் ரெண்டு நம்பர் மல்டிப்ளை பண்றப்போ 3900 a b c ப்ராடக்ட் வந்து 3900 சம் வந்து 5 ஃபேக்டர் எடுக்க முடியுமா அப்படினா நோ வே ட்ரை பண்ணலாம் எந்த நம்பருமே வராது மல்டிப்ளை பண்றப்போ 3900 வரும் ஆட் பண்றப்போ வெறும் 5 வரும் அப்ப ஃபேக்டர் எடுக்க வாய்ப்பு இல்ல சோ இது நம்ம a equal to 3 ஃபர்ஸ்ட் வரது a b equal to 5 c equal to minus 1300 இத வச்சு என்ன பண்ணலாம்னா குவாட்ரேடிக் ஃபார்முலாவை சப்ஸ்டிட் பண்ணலாம் பார்க்கலாம் ஓ ஃபேக்டர் மெத்தட்ல எடுக்க முடியாது சோ இந்த ஃபார்முலா மெத்தட் போல x equal to minus b plus or minus root of b square minus 4ac divided by 2a minus b plus or minus root of b square minus 4ac whole divided by 2a இதல சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம் எல்லாம் உங்களுக்கு அல்ஜீப்ராவை பின்னாடி வரும் சரி இப்போ மைனஸ் பி எவ்வளோ இருக்குங்க 5 இருக்கு பிளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் அப்போ 5 ஸ்கொயர் மைனஸ் 4 இன்ட்டு ஏ உள்ள இடத்துல 3 சி உள்ள இடத்துல 1300 மைனஸ் 1300
பார் நல்லா கவனிங்க மைனஸ் b மைனஸ் க்கு மைனஸ் b க்கு சப்ஸ்டிட் பண்ணிட்டு பிளஸ் ஆர் மைனஸ் b ஸ்கொயர் 5 ஸ்கொயர் மைனஸ் 4 இன்டு a உள்ள இடத்துல 3 c உள்ள இடத்துல 1300 மைனஸ் டிவைட் பை 2 இன்டு a வந்து 3 2a a வந்து 3 தானே இப்போ மைனஸ் 5 பிளஸ் ஆர் மைனஸ் 5 ஸ்கொயர் வந்து 25 இங்க மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் 4 3 சார் 12 12 இன்டு 1300 1012 இன்டு 30 13 2 26 ஒரு 13 6 9 1 இப்போ 3 2 6 12 2 26 ஒரு 13 12 இன்டு 30 சோ 696 2 0 19600 divided by 23 6 23 6 correct ah panirukoma check pannalama parna minus b plus or minus root of b square minus 4ac ella correct ah edirukrom 4 a vandu 4 a sorry a 3 inda 4 edirukrom c edirukrom idu vandu ella multiply pandrappo 4 3 sir 12 12 into 13 12 into 13 1300 பண்றப்போ 90600 வந்துச்சு செக் பண்ணலாம் நாமும் 12 12 into 13 12 into 13 19 போட்டுறோம் சாரி கேர்லஸ் 15 1560 15600 இங்க ஒரு 20 அப்ப 15625 சோ minus 5 plus or minus root of 15625 divided by 6 இதுக்கு ரூட் எடுக்கணும் நல்லா கவனிக்கணும் 15625 இதுக்கு ரூட் எடுக்கணும் ரூட் எல்லாம் தெரிஞ்சிருக்கும் 1 into 1 1 இங்க 5 6 இருக்கும் 56 அடுத்த ரெண்டு நம்பர் இதில உள்ள அந்த 2 டேபிள்ல மல்டிப்ளை பண்ணனும் ஏற்கனவே ஸ்கொயர் ரூட் பார்த்திருப்பீங்க இருந்தால தெரிஞ்சு வச்சிருந்தேன் இது வந்து இன்டு 2 அப்போ 2 1 சார் 2 பக்கத்துல ஒரு நம்பர் போடலாம் என்ன நம்பர் போடலாம் 2 போடலாமா இங்க 2 அப்படி போட்டா 2 2 சார் 4 2 2 சார் 4 44 இது வந்து 56 minus 44 வந்து 12 அடுத்த ரெண்டு நம்பர் கீழ கொண்டு வந்துட்டேன் 1 2 2 5 பாருங்க ஃபர்ஸ்ட் இந்த 1 1 1 அப்புறம் இங்க 56 56 ல side into 2 2 1 sir 2 இப்ப என்ன நம்பர் போட்டனா 56 குள்ள இருக்குன்னு பாக்குறப்போ 2 டேபிள் தான் 2 2 sir 4 2 2 sir 22 into 2 44 இப்போ இதில இருந்து இது மைனஸ் பண்றப்போ 1 2 2 5 1 2 1 சே மேல இருந்து 2 5 கீழ கொண்டு வந்துட்டோம் 1 2 2 5 இது ஆல்ரெடி எடுத்தாச்சு இந்த நம்பர் தான் போஸ்டா இருக்கும் into 2 னா அப்ப 4 240 something 5 240 மேல போயிடும் அடுத்த 5 இருக்கட்டி ஒரு 5 ட்ரை பண்ணி பார்க்கலாம் 245 into 5 போட்டீங்கனா 1225 0 ரிமைண்டர் சோ ஆன்சர் இஸ் 125 எதுக்கு 15625 15625 ரூட் எடுத்துட்டோம் 125 உங்களுக்கு டவுட் இருந்ததா 125 into 125 மல்டிப்ளை பண்ணுங்க 15625 வரும் சோ மைனஸ் 5 பிளஸ் ஆர் மைனஸ் இதுக்கு என்ன ரூட் 125/6 இது நாம பிரிச்சுக்கலாம் மைனஸ் 5 பிளஸ் 125/6 கமா மைனஸ் 5 மைனஸ் 125/6 இது ரெண்டு ஆட் பண்ணா 120 120/6 கமா மைனஸ் 130/6 இது 20 டைம்ஸ் இது வந்து 12 மீதி ஒன்று பார்த்துட்டு ஓரளாக வரல அது இல்லாமல் இது நெகட்டிவ் இயர்ஸ் மந்த்ஸ் எல்லாம் நெகட்டிவ் நாட் பாசிபிள் இது வந்து நாட் பாசிபிள் ஸோ ஆன்சர் இஸ் என் ஈக்குவல் டு 20 என் ஈக்குவல் டு 20 அந்த 20ங்கிறது என்ன 20 மந்த்ஸ் 20 மந்த்ஸ் இந்த லோன் அவர் கிளியர் பண்ணுறதுக்கு எத்தனை காலம் ஆகுது 20 மாதம் ஆகுது அதாவது ஒருத்தர் லோன் 65 ரூபா லோன் கட்டுறாரு முதல் மாதம் 400 ரூபா அதுக்கு அடுத்த மாதம் வந்து
each and every month increasing rupees 300 every month over maasamo 300 rupees seth kattraaru first maasam 400 na adutha maasam 700 adukku adutha maasam 1000 be poite irukka idu or apa form pannuvom appo 65000 eppa katti mudipaar appadina da nam kandupidikkom so onnume illa ellame nam apa form pannuvom a 400 d 300 sn 60000 500 appuram n தெரியாத அத தான் கண்டுபிடிக்கிறோம் ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணிட்டே வந்தோம் இந்த இடத்துல ஃபேக்டர் எடுக்க முடியல முடியாது சோ நம்ம குவாட்ரேடிக் ஃபார்முலாவுக்கு போயிரோம் ஃபேக்டர் எடுக்க முடியலனா அடுத்த ஆப்ஷன் இதுதான் இதில நம்ம பார்த்தோம் அழகா அப்படியே சப்ஸ்டிட் பண்ணிட்டே வந்தோம் இதுக்கு ரூட் எடுத்தோம் 1/625 இன்ஸ் ரூட் எடுத்தோம் ரூட் எடுத்தப்போ 125 இந்த ரெண்டையும் பிளஸ் பண்றப்போ உங்களுக்கு சிம்பிளிஃபை பண்றப்போ இது பிளஸ் 20 வந்து இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் மைனஸ் வரும் உங்களுக்கு இயர்ஸ் मंथ्स எல்லாம் மைனஸ் வருமா so that is not possible n equal to 20 so how long abingirukena 20 months it will take to clear the loan ethana maasam 20 months adha sum paakala so next sum paathina ungalku example 2.39 the sum of first n comma 2n and 3n terms of an apr s1 s2 s3 and s3 of open apr prove that s3 equal to 3 into s1 minus s2 அப்படினா நாம ப்ரூவ் பண்ணோம் இந்த சம்ஸ்ல கேட்க கூடிய சம்ஸ் இது முன்னாடி எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான் அதுலயும் இந்த மாதிரி சம்ஸ்ல நம்ம நல்லா பாத்துக்கணும் இப்போ ஃபார்முலா s1 ஃபார்முலா s1 equal to n by 2 into 2a plus n minus 1 into d இதுதான் நாம பாத்துக்கிட்டோம் சம் ஆஃப் n வந்து இல்லையா இத பாத்துக்கிட்டோம் இந்த ஃபார்முலா தான் so s1 இதுல s1 s2 s3 மூணு இருக்குல்லையா நம்ம எல்லாத்துக்கும் சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம் s1 அப்படினா n by 2 இதேதான் 2a plus n minus 1 into d இது வந்து s1 க்கு அடுத்து s2 கேடலாமா ஒட்டுமில்ல n ஒரு இடத்துல 2 னு போடுங்க s1 தானே ஒரு n இங்க n ஒரு இடத்துல 2 னு எழுதணும் போகும் அப்ப 2n by 2 s2 n ஓட இடத்துல 2 ஆட் பண்ணா போதும் 2n by 2 2a plus n க்கு பதிலா 2n வரும் 2n minus 1 into d நல்லா கவனிங்க n இங்க 2n அடுத்து அதே மாதிரி s3 3n by 2 2a plus 3n minus 1 into ஒன்னு கஷ்டமே இல்ல ரொம்ப ரொம்ப ஈஸி நல்லா பாருங்க s1 s2 s3 s1 ஒரு n n by 2 தான் ஃபார்முலா n minus 1 t s2 னு வரப்போ இந்த இடத்துல 2 வா n ஓட இடத்துல 2 னு சப்ஸ்டிட் பண்ணிருக்கோம் நல்லா கவனிங்க இந்த n க்கு பதிலா 2 2n by 2 இதே மாதிரி இங்க இருக்கு n க்கு முன்னாடி n 2 s3 க்கு அப்புறம் அதே மாதிரி 3n by 2 2a plus 3n minus 1 மூணுமே சப்ஸ்டிட் பண்ணு ஃபார்முலா எழுதி வச்சிருக்கோம் அடுத்தது நேர இங்க ப்ரூ ப்ரூ என்ன ப்ரூ பண்ணனும் 3 இன்ட் சரி இப்போ அடுத்து பாத்தீங்கன்னா நமக்கு என்ன இருக்கு ஆர்ச்சஸ் பாருங்க s1 - s2 முதல்ல பாருங்க நல்லா கவனிங்க s1 - s2 பண்ணிரலாம் அதுக்கு அப்புறம் 3 ஏ மல்டிப்ளை பண்ணலாம் s1 - s2 s1 - s2 s1 எவ்வளோ n / 2 2a plus n minus 1 into d minus s1 எழுதிட்டு மைனஸ் s2 ஃபர்ஸ்ட் அங்க மைனஸ் பண்ண போறோம் மேல எழுதி வச்சிருக்கோம் அதை எடுத்து அப்படியே மைனஸ் பண்ணுவோம் 2n / 2 2a plus 2n minus 1 into இந்த ரெண்டை மைனஸ் பண்ண போறோம் s1 - s2 ரெண்டே காமன் என்ன இருக்கு நமக்கு இந்த n / 2 இருக்கா இதுல n / 2 இல்லையா சோ n / 2 மைனஸ் s2 - s1 னா s1 - s2 நல்லா வந்துச்சு ரெண்டுல நாம வந்து n / 2 வெளிய எடுத்துக்கலாம் n / 2 வெளிய எடுத்துக்கலாமா நல்லா கவனிங்க இதுல n / 2 இருக்கு இதுல இருக்கு ரெண்டு காமனா இருக்கு n / 2 மட்டும் தான் இருக்கு இத மட்டும் நாம வெளிய எடுத்துக்கலாம் அடுத்து நல்லா கவனிங்க क्वेश्चन பாத்தீங்கன்னா சின்ன மிஸ்டேக் என்னன்னா s2 - s1 சாரி s2 - s1 வேற எது தப்பு இல்ல क्वेश्चन மட்டும் s2 - s1 கொடுத்துட்டாங்க நாம s2 - s1 ஐ சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம் இங்க போ இங்க அதே மாதிரி s2 - s1 s2 - s1 இப்போ இங்க 2 இல்லையா 2n இந்த இடத்துல 2n இந்த இடத்துல 3n
S2 minus S1. நம்ம முன்னாடி S1 minus S2 னு போட்டோம் அது இல்ல S2 minus S1. இப்போ இந்த ரெண்டு காமன் நமக்கு என்ன இருக்கு n by 2 இருக்கு எடுத்துட்டோம். இப்போ n by 2 எடுத்ததுக்கு அப்புறம் இதுல என்ன இருக்கு 2 மட்டும் தான் இருக்கு. அப்ப 2 into 2a 4a இல்லையா? இந்த n by 2 நம்ம எடுத்துட்டோம். அப்ப இதுல என்ன இருக்கு இந்த 2 மட்டும் தான் இருக்கு. இந்த 2 வந்து இங்க பண்ணிட்டு போறீங்க. 2 into 2a 4a plus 2n minus 1 into 2 இந்த 2 வந்து இங்க வந்து இல்லையா இந்த 2 இதுல மல்டிப்ளை ஆகுது இது யாவு இல்லையா 2n minus 1 into d d வந்து காமன் அத எது பண்ண முடியாது சரி இப்போ அடுத்து அதே அதல ஒன்னு n by 2 எடுத்துட்டோம் மிச்சம் என்ன இருக்கும் 2a plus n minus 1 into d நல்லா கவனி இது மட்டும் தான் n by 2 எடுத்துக்கறப்ப இந்த 2 வந்து உள்ள மல்டிப்ளை ஆகும் 2 into 2a 4a 2 into 2n minus 1 into the 2 common value into d ஓட மல்டிப்ளை இந்த n by 2 நம்ம முன்னாடி எடுத்துட்டோம் காமன் எடுத்துட்டோம் இது வேற எதுவுமே இல்ல இப்போ என்னாலதான் n by 2 into 4a minus 2a டைரக்டா பண்ணுங்க 4a இருக்கா இதுல 2a இந்த மைனஸ் உள்ள போயிடுமா 4a minus 2a வந்து 2a 4a minus 2a எவ்வளவு 2a plus 2 into 2 என்ன வரும் 4n 4n minus 1 minus n 2 into 2 என்ன எவ்வளவு வருது 4n தானே 4n minus 1 இங்க n minus 1 ஒரு ஸ்டெப் நம்ம எடுத்துக்கலாம் என்ன எழுதுங்க 4n minus 1 into d இங்க என்ன இருக்கு n minus 1 4n minus 1 ல n minus 1 போயிச்சுனா 3n minus 1 n minus 1 வந்து இல்ல minus n minus 1 இது கொண்டு வந்து minus பண்ணீங்கனா d காமன் இருக்கு இப்போ எதுவும் பண்ண வேண்டிய இல்ல சோ n by 2 into 2a plus 4n minus 1 ல n minus 1 போனாலோ 3n minus 1 1 into இது காமன் இது எதுவும் பண்ண கூடாது d வந்து காமன் இருக்கு நீங்க பண்ண வேண்டியதா s2 minus s1 மல்டிப்ளை பண்ணிட்டோம் 4a minus 2a 2a 4n minus 1 into d 4n minus 1 n minus 1 4n minus 1 இதுல n minus 1 போனா 3n minus 1 அததான் இங்க இருக்கு d காமன் இருக்கு இதோட நம்ம என்ன பண்ணலாம் இது s2 minus s1 இவ்வளவு தான் இது எதுவுமே பண்ண முடியாது இதோட என்ன கேட்டிருக்காங்க முன்னாடி 3 அப்படி கொடுத்திருக்காங்க சோ 3 மல்டிப்ளை பண்ணிடலாம் 3 into s2 minus s1 அப்ப இந்த இடத்துல 3 மட்டும் சப்ஸ்டிட் பண்ணிடலாமா அப்ப 3n by 2 2a plus 3n minus 1 into d இது என்ன மாதிரி இருக்கு பாருங்க 3n by 2 2a plus 3n minus 1 into d இது மாதிரி இருக்கு s3 மாதிரி இருக்கா s3 இந்த ஃபைனல் ஆன்சரியும் செக் பண்ணலாமா 3n by 2 3n by 2 2a plus 3n minus 1 into d 2a plus 3n minus 1 into d அப்போ நம்ம இத பிரிக்கிறப்போ நமக்கு என்ன வந்திருக்கு சோ இத பிரிக்கிறப்போ நமக்கு s3 வந்திருக்கு அப்ப 3 s2 minus s1 equal to இது s3 தானே hence it is proved hence it is proved ரொம்ப ஈஸியான சமயம் கரெக்ட்டா மூணே ஸ்டெப் நாலு ஸ்டெப் தான் அழகா நீங்க சப்ஸ்டிட் பண்ணீங்கனா ஆன்சர் வந்துரும் இது வந்து புக்ல எக்ஸாம்பிள் 2.39 ஏற்குறைய ரெண்டு வருஷம் மூணு வருஷமா உங்களுக்கு வகுப்புகள் ஒன்றும் இல்லாமல் ரொம்ப இந்த கொரோனா டைமில் இல்லை ஆன்லைன் கிளாஸ் அதெல்லாம் இருந்தது இந்த தடவை தேர்வு எழுதுனீங்க ஓரளவுக்கு எல்லாமே 100% யாருமே நல்லா பண்ண முடியல இருந்தாலும் நல்லா ஓரளவுக்கு படிக்கிற முந்திருந்து இந்த நாலேஜ் உள்ள பசங்கள்லாம் கண்டிப்பாக பண்ணியிருப்பீங்க இந்த ரெண்டரை வருஷம் ரொம்ப போராட்டமாக இருந்திருக்கும் இனி முதல்லேருந்து கொண்டு வரக்கூடிய ஒரு சூழ்நிலையில் எல்லா டீச்சர்ஸும் இருக்கிறாங்க நம்மளும் இருக்கிறோம் நான் நிறைய பேசிக்கெல்லாம் மறந்துருச்சு எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா படிக்கிற பசங்க கூட டவுன் ஆகிட்டாங்க இன்னொன்று சொல்ல போனால் நான் வந்து டீச்சிங் லைனில் என்னுடைய சர்வீஸ் பார்த்தீங்கன்னா 25 வருஷத்துக்கு மேலே நான் சர்வீஸ் பண்ணிட்டுருக்கிறேன் நிறைய மாணவர்கள் பார்த்துருக்குறோம் எத்தனையோ மாணவர்களை பார்த்துருக்குறோம் இன்னொன்று எல்லா டீச்சர்ஸுமே ரொம்ப போராடுறாங்க எல்லாருக்குமே இப்போ டியூஷன் அவசியமாக இருக்குது டியூஷன் பார்த்தீங்கன்னா இப்போ படிக்கிறவங்க படிக்காதவங்கள எல்லாருக்குமே அவசியமாக இருக்கும் அதுக்கு என்னென்னா இந்த ரெண்டரை வருஷம் பிரேக் தான் அப்படியாயிடுச்சு ஸோ கண்டிப்பாக எல்லாருக்குமே டியூஷன் தேவைப்படும்னு நினைக்கிறேன் டியூஷன் தேவைப்படுற நண்பர்கள்
என்னுடைய நம்பருக்கு கால் பண்ணுங்க. இந்த லோக்கல்ல கோயம்புத்தூர்ல அதாவது வீரப்பாண்டியூர்ல நம்ம சென்டர் இருக்கு, ஃபர்ஸ்ட் கிளாஸ் டியூசி சென்டர். அதுவும் இல்லாமல் இப்போ ஐடிச் அகாடமி அப்படின்னு சொல்லி இன்னொரு அகாடமி ஆரம்பிச்சிருக்கிறோம். ரெண்டும் சென்டர் இருக்கு, நீங்க என்ன வேணாலும் கால் பண்ணலாம். உங்களுக்கு என்ன டவுட்டா இருந்தாலும் நாங்க பண்ணித்தரோம். ஆன்லைன் கிளாஸ் தினமும் போகும், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வகுப்புல பயனுள்ளதாக இருந்தால் மறக்காம ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த கிளாஸ்ல இதோடைய கண்டினியூ பார்க்க, அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.